விண்ணீர் புத்தாயே மனதில் மங்காத பேருளியே நம்முடைய தாயாம் திருச்சபை இன்று அன்னை மரியாளின் விண்ணேற்பி பெருவிழாவை கொண்டாடுகிறது. இவ்விழா தூய கன்னி மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டதை குறிக்கின்றது. உலகிலுள்ள அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. நம் திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட அன்னை மரியாளின் நான்கு விசுவாச பெருமைகளான அன்னை மரியாள் இறைவனின் தாய், அன்னை மரியாள் என்றும் கன்னி, அன்னை மரியாள் அமலகுற்பவி, அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பது இவற்றுள் ஒன்று. வாருங்கள், இன்னும் இவ்விழாவை பற்றி அறிந்து கொள்வோம். வரலாற்று பின்னணியை பார்க்கும்போது இவ்விழாவானது அப்போஸ்தலர்களுடைய காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருவதாக அறிவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். கிபி நான்காம் நூற்றாண்டில் டார்மிஷன் ஆஃப் மேரி, அதாவது அன்னை மரியாள் ஆண்டவரில் துயில் கொள்கிறார் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருவதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. பிறகு எட்டாம் நூற்றாண்டில் யோவான் என்பவர் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததன் பொருட்டு அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று கூறுகிறார். பதினாறாம் நூற்றாண்டில் திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் என்பவர் அன்னையின் விண்ணேற்பி பெருவிழா உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார். நெடுங்காலமாக மக்களால் உறுதியாக நம்பப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்த இவ்விழாவானது 1954 ஆண்டில் திருத்தந்தை 12 பத்திநாதர் மரியியல் கோட்பாட்டின் வழியாக திருச்சபையால் முறைப்படி அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்றும் திருச்சபையின் போதனையை விசுவாச சத்தியம் என்றும் பிரகடனப்படுத்தினார். மேலும் தனது சாசனத்தில் அன்னை மரியாள் தனது வாழ்வை நிறைவேற்றியவுடன் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று குறிப்பிடுகிறார். வரலாற்று பின்னணியில் பார்க்கும்போது இன்னும் பல சான்றுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் நமக்கு திருத்தந்தை 12 பத்திநாதர் சொன்னதை போன்று நம்முடைய அன்னை மீதான நம்பிக்கையும் விசுவாசமுமே முக்கியம். அன்னை மரியாள் இயேசுவை தமது உள்ளத்தில் ஏற்று உதிரத்தில் தாங்கி அவருடைய உணர்வுகளோடு ஒன்றாகி மீட்பு திட்டத்தில் முழுமையாக துணை நின்றாள். மண்ணகத்தாய் இம்மண்ணில் மட்டும்தான் தாய், ஆனால் அன்னை மரியாள் மண்ணுக்கும் விண்ணுக்கும் தாய், என்றும் வாழும் தாய். அன்னை இறைவன் தேர்ந்து கொண்ட ஆலயம், இறை இயேசு உதிர்த்த ஆலயம், மாசுமருவற்ற ஆலயம். நம்முடைய வாழ்விலும் நாம் எப்படிப்பட்டவராக வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் அன்னை மரியாளை போன்று கடவுளுக்காக நம்மை அர்ப்பணித்து தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்வோம். பரலோக அன்னையிடம் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்த சாந்துவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. அட்சியஸ்ட தம திருத்தமாயிருக்கிற ஏக சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. மோட்ச அலங்காரியாகிய புனித மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய காலமாய் சர்வத்துக்கும் ஆண்டவளாக தேவ சித்தத்தால் நியமிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக பூலோக ராக்கினியாக மாசில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே,
எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆதி முதல் நிகரற்ற பரிசுத்தனமாய் பிறந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எப்போதும் மாசில்லாதவளாய் விளங்கிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். விடியற்கால நட்சத்திரமாக உலகத்தில் உதித்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பெண்ணால் அழிந்த உலகை பெண்ணாலே மீட்க கருதின தேவ பிதாவினால் இரட்சகருக்கு மாதாவாக நியமிக்கப்பட்ட சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரம நாயகியாகிய மரியன்னும் தயை நிறைந்த நாமதேயம் சூட்டப்பட்ட சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வயதில் வளர மென்மேலும் சகல புண்ணியங்களாலும் அதிகரித்து விளங்கின சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மனிதர் எல்லாருக்கும் புண்ணிய மாதிரிகையாகவும் ஞான தீபமாகவும் ஒளிர்ந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று தேவ தூதனால் மங்களம் சொல்லப்பட்ட சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நிகரற்ற அற்புதமாய் இஸ்பிரித்து சாந்துவின் வர பிரசாதத்தினாலேயே கன்னிமையோடு கற்பந்தரித்து அவதரித்த இரட்சகரை பெற்ற சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தேவகுமாரனாகிய கர்த்தாவை பெரும் முன்னும் பெற்ற போதும் பெற்ற பின்னும் கன்னி மகிமை கெடாத சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அப்படியே சர்வேஸ்வருடைய புனித மாதாவாகிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தேவபிதாவின் குமாரத்தியுமாய் சுதனின் தாயாருமாய் பரிசுத்தாவியின் நேச பத்தினியுமாய் இருக்கிற சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சர்வேஸ்வருடைய உத்தம சாயலுமாய் தேவாலயமாய் விளங்கிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் இரட்சணியத்தின் நிமித்தம் இயேசுநாதருடைய திருப்பாடுகளுக்கு பங்காளியான சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அவர் உயிர்த்த போதும் மோட்சத்திற்கு எழுந்தருளின போதும் அளவிறந்த ஆனந்தம் அனுபவித்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சுவாமி மோட்சத்துக்கு ஆரோகணமான பின்பு திருச்சபைக்கு ஆறுதலும் ஆதரவுமாக இவ்வுலகத்தில் நின்று போன சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பூவுலகில் சஞ்சரித்த அளவும் நினைவினாலும் ஆசையினாலும் பரலோகத்தில் தங்கின சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தேவ சித்தத்தினால் உமக்கு குறிக்கப்பட்ட ஜீவிய காலம் அளவும் இப்பரதேச துன்பங்களை அத்தியந்த தைரியம் பக்தி பொறுமை முதலிய சற்குணங்களோடு அனுபவித்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இவ்வுலகில் இருந்த நாளளவும் அதிகம் அதிகமாய் எல்லா வரங்களிலும் அதிசயித்து நிகரற்ற புண்ணிய சம்பாவனை அடைந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உமது திருமரண சமயத்தில் தூர தேசங்களில் இருந்த அப்போஸ்தலர்களை முதலாய் அற்புதமாக வரும்படி செய்தருளிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இப்பிரபஞ்சம் விடுவதற்கு முன் தாயின் அன்போடு சீஷர்களை ஆசீர்வதித்து தேற்றிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அச்சமயத்தில் தரிசனையான சம்மனசுக்களால் பேரின்ப சந்தோஷமடைந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தேவ சிநேக மிகுதியால் ஆத்மம் பிரிந்து பரலோகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சொல்லில் அடங்காத ஆனந்தத்துடன் உம்முடைய திருக்குமாரன் சமூகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சம்மனசுகளும் அப்போஸ்தலர்களும் திரு சங்கீதங்களை தொனிக்க மிகுந்த பக்தி வணக்கத்தோடு சீஷர்களால் திருமேனி அடக்கம் செய்யப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மூன்று நாள் பரியந்தம் உமது திரு கல்லறையில் கேட்கப்பட்ட சமணசுகளுடைய இன்பமுள்ள சங்கீதங்களால் ஸ்துதிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மூன்றாம் நாள் ஆத்ம சரீரத்தோடு உயிர்த்து பேரின்ப ராஜ்யத்துக்கு எழுந்தருளின மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அத்தியந்த மகிமை ஓட்டலோகமாய் பரலோகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அப்பொழுது சமணசுகளின் சேனைகளால் சொல்லிலடங்காத இன்ப சங்கீதங்களை கொண்டு ஸ்துதித்து கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.
உம்முடைய திருக்குமாரனால் நிகரற்று சுத்த நேசத்துடனே அரவணைக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்கள் முதலிய சகல மோட்சவாசிகளினாலும் வணங்கி கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகத்துக்கும் ராக்கினியாய் தேவ பிதாவினால் மகிமை கிரீடம் சூட்டப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய திருக்குமாரனின் அண்டையில் மகிமை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருப்பாதத்தால் சந்திரனை மிதிக்கும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அழகினால் பூரண சந்திரனை வென்று மகிமை ஆடையாக சூரியனை அணிந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பன்னிரண்டு நட்சத்திரங்களை முடியாக தரித்திருக்கும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சத்துருக்களுக்கு பயங்கரம் அறிவிக்கும் அணிவகுப்பான பணிவிடைக்காரருள்ள வல்லபமுடைத்தான மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகத்திலும் அளவிறந்த வலிமை பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நரக சர்ப்பமாகிய பசாசின் தலையை நசுக்கி பேய்களையெல்லாம் நடுங்க செய்து துரத்தும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ இஷ்டப்பிரசாத பொக்கிஷங்களை உமது வசமாக கொண்டிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபை தயாபம் நிறைந்த ராக்கினியாகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணிறந்த நன்மை அற்புதங்களால் உமது வல்லமையை விளங்க செய்தருளின மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பலமுறை ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும் ஆபத்து நின்று ரட்சித்து நிலைநிறுத்திய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொல்லில் அடங்காத வேறு புதுமை உபகார சகாயங்களால் உமது தயாளத்தை காட்டியருளிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணில் அடங்காத பெயர்களை பேரின்ப ராஜ்யத்தில் சேர்ப்பித்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமாகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற உமது நேச பிள்ளைகளை மறவாத மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பேரில் மெய்யான பக்தி உள்ளவர்களை ஒருபோதும் கைவிடா மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜீவிய நாளிலும் மரண நேரத்திலும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் தேற்றரவும் ஆகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களையும் விட புண்ணியத்தினாலும் மகிமையினாலும் விளங்குகிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகத்திலும் ஸ்துதி வணக்க கொண்டாட்டம் பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைப்புண்ட சகல வஸ்துக்களாலும் ஸ்துதிக்கவும் மன்றாடவும் வணங்கவும் படுவதற்கு பாத்திரமான மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர்களுக்கு மாதிரிகையும் ராக்கினியும் ஆகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மணசுகளுக்கும் மற்ற சகல புனிதர்களுக்கும் ராக்கினியான மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தல்லும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீஸ்வரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டல்லும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வரனுடைய செம்மறி புரிவையாகிய இயேசுவே எங்களை தயபண்ணி ரட்சியும் சுவாமி. ஜபிப்போமாக. சர்வத்துக்கும் அதிபதி கர்த்தாவாகிய நித்திய சர்வேஸ்வரா, அவதரித்த உம்முடைய திருக்குமாரனுக்கு மாதாவான புனித கன்னி மரியம்மாளை எங்களுக்கு தாயாகவும் ராக்கணியாகவும் தந்தருளி நீரே, உம்முடைய கிருவை வரப்பிரசாதத்தால் மோட்ச அலங்காரியான இந்த பரமநாயகியின் உத்தம புண்ணியங்களை அடியோர்கள் இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் முத்திரையாய் அனுசரித்து உமது பேரின்ப தரிசனையில் அவருடைய ஆனந்த பாக்கியத்துக்கு பங்காளியாகும்படிக்கு எங்கள் மன்றாட்டுக்களையும் எங்கள் அன்புள்ள மாதா எங்களுக்காக செய்யும் மன்றாட்டுக்களையும் கேட்டு எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். தேவ மாதா, மோட்சத்துக்கு அழைத்து கொள்ளப்பட்டதின் பேரில் ஜபம். மகா மகிமை பிரதாபத்தோடு பரலோகத்துக்கு எழுந்தருளின புனித தேவ மாதாவே,
நீர் சரீரத்தோடு விண்ணேற்றமடைந்த மகிமை உம்முடைய புனித வாழ்வுக்கு ஏற்ற பரிசு அல்லவா? அது என்னவென்றால், மண்ணால் உண்டாக்கப்பட்ட உடல் மண்ணாய் போக வேண்டுமென்று ஆதாம் செய்த பாவத்துக்கு கட்டளையிட்டிருந்தாலும் உம்மிடத்தில் அப்படிப்பட்ட பாவத்தின் அடையாளம் காணவில்லையே. அதனால் ஆண்டவர் தாம் மரித்தோரிடத்தில் நின்று உயிர்த்தெழுந்தது போல் உம்மையும் உயிரோடு எழுந்தருள பண்ணினார். அவர் தாமே உடலோடு வானத்துக்கு ஏறினது போல உம்மையும் அதுபோல ஆத்ம சரீரத்தோடு ஏற பண்ணினாரே. நீர் பரலோகத்துக்கு ஏறின போது சந்திரன் உம்முடைய பாதத்தை தாங்க, சூரியன் உம்முடைய உடலில் போர்வையாய் படிய, விண்மீன்கள் உமது தலையில் மகுடமாய் விளங்க, தூதர்கள் ஸ்துதியங்கள் பாட, விண்ணகத்தில் சேர்ந்தவுடனே பிதா சுதன் பரிசுத்த ஆவியால் நித்திய பரலோக ராக்கினியாக முடிசூடப்பட்டீரே. இவ்வித வெகுமான மகிமையோடு பரலோகத்துக்கு எழுந்தருளிய உம்மை கண்டு அடியேன் இன்றுதானே உம்மோடே பறந்து வரத்தக்க ஆசையோடு இருக்கின்றேன். ஆனாலும் இப்படிப்பட்ட நன்மை பெற நான் பாத்திரமாகாதபடியால் இன்று உம்மோடு என்னுடைய நினைவை பரலோகத்துக்கு உயர்த்தி இவ்வுலகத்தை மறந்து நடக்க பண்ணியருளும். அப்படியே சாகும் வரை உம்முடைய சலுகையால் நான் நடந்து உமக்கு பணி செய்து உம் ஆத்மம் பரலோகத்தில் சேர்ந்து எக்காலமும் உம்மை கண்டு ஸ்துதித்து மோட்ச ஆனந்தம் அனுபவிக்கும்படி கிருபை பண்ணியருளும். ஆமேன். விடி வெள்ளியே நீ வாழ்க, மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே மாமரியே அம்மா நீ வாழ்க, மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே மாமரியே அம்மா நீ வாழ்க. அம்மா மரியே விண்ணப்பு தாயே எளியும் வாழே எங்களின் துணையே, அம்மா மரியே விண்ணேப்பு தாயே எளியும் வாழே எங்களின்